பீகாரில் புதிய அரசு அமைக்க ஏதுவாக தற்போதைய பதினாறாவது சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் பாகு சௌகான் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் பதவி விலகலையும் ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார் எனினும் புதிய அரசு அமையும் வரை நிதிஷ்குமாரும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களும் பொறுப்புகளை கவனிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளாா் முன்னதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேற்று தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சட்டப்பேரவையை கலைப்பதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை நடைபெற இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தெரிவித்தார் நிதிஷ்குமாரின் இல்லத்தில் நடைபெறும் நாளைய கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபி இந்துசானி அவாம் மோர்ச்சா விகாஷ்ஷீல் இன்சான் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்ய உள்ளனர் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் நூற்று இருபத்தைந்து இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது இதையடுத்து பீகாரில் புதிய அரசு அமைவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன